தமிழ் திரைப்பட வரலாற்றில் இதுவரை சென்னை நகரின் அதிக வசூல் செய்த படம் முன்பு வரை விஜயின் சர்க்கார் இருந்து வந்தது. அதுவும் அந்த சாதனை இந்த மாதத்தில் வந்த தீபாவளி பண்டிகை நாளில் இருந்துதான். அப்படி பார்த்தால் அந்த சாதனை வெறும் 23 நாட்கள் மட்டுமே நீடித்தது. அதை ரஜினி அவர்களின் 2.0 படம் அசால்ட்டாக ஊதி தள்ளிவிட்டது. அதாவது தீபாவளி பண்டிகை நாளில் வெளிவந்த விஜயின் சர்க்கார் திரைப்படம் முதல் நாள் மொத்த 2,37,00,000 வசூலித்தது. அதை மிக சாதாரண நாளில் மாணவ மாணவிகளுக்கு எக்ஸாம் நடக்கும் நேரத்தில், அலுவலகம் மற்றும் அனைத்து தொழில்களுக்கும் விடுமுறையே இல்லாத இந்த நேரத்தில் வெளிவந்த ரஜினி அவர்களின் 2.0 முதல் நாள் மொத்தம் 2,64,00,000 கலெக்ஷன் செய்து சென்னையில் ஒரு மாபெரும் வசூல் சாதனை நிகழ்த்தி உள்ளது. அதாவது முன்பு வந்த படங்களை எல்லாம் அசால்ட்டாக ஊதி தள்ளிவிட்டது. இன்று மட்டுமல்ல, என்றுமே கபாலி, காலா, 2.0 படங்கள் மூலம் வசூலில் நான் தான் சென்னையின் ராஜா என்பதை திரும்ப திரும்ப நிரூபித்து வருகிறார் ரஜினி அவர்கள். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து இதேபோல் பல செய்திகளை மிக சுவாரஸ்யமாக கண்டுகளியுங்கள். நன்றி.